அப்புறம் பார்க்கக்கூடியது ஒன்பதாம் வகுப்பு கணிதம் எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். வெண்படங்களை பயன்படுத்தி ஏ யூனியன் பி இன்டர்செப்ஷன் சி சமம் ஏ யூனியன் பி இன்டர்செப்ஷன் ஏ யூனியன் சி அப்படிங்கிறத சரிபார்க்கணும். எல்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸும் இருக்குது. இதில் எல்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் வந்து கிடைக்கும். இதில் வந்து இரண்டு படங்கள், ஆர்எஸ்எஸில் வந்து மூன்று படங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் ரெண்டு டயக்ராம், அதில் வந்து மூணு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே எல்எஸ்எஸ் எடுக்கும் பொழுது ஏ யூனியன் பி இன்டர்செப்ஷன் சியில் எது பிராக்கெட்டில் இருக்கிறதோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எது எடுக்கணும், வாட் இஸ் இன் த பிராக்கெட் தட் யூ கன்சிடர் ஃபஸ்ட், அதை முதல்ல எடுக்கணும். இப்போ பி யூனியன் சி அப்படின்னா எப்பொழுதுமே நீ வரைகிறப்போ இந்த பகுதி அதிகமாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி இப்படி போடக்கூடாது. சில பேரிடம் பார்த்தா இப்படி போடுவான், நோட்டில் பார்த்தினாவே அப்படியே என்னடான் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி கேப் இருக்கிறப்போ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர்ஸாக போட்டுக்கு, இந்த கேப் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம என்ன எழுதணும், ஏபிசின்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி எத்தனை ரவுண்டு போட்டுக்கணும், அஞ்சு ரவுண்டு வந்து போடணும். இப்படி அஞ்சு ரவுண்டு போட்டோம், ஒவ்வொன்றையும் ஏபிசி அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ எல்ஹெச்எஸ்க்கு உரிய படம் இரண்டு, ஆர்எஸ்எஸ்க்கு உரிய படம் வந்து மூன்று. எப்பொழுதுமே இரண்டாவது படமும் ஐந்தாவது படமும் சமமாக இருக்கும். இரண்டாவது படமும் ஐந்தாவது படமும் சமமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபிகர் ஒன்று, தென் டூ, தென் இது த்ரீ, தென் திஸ் இஸ் ஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஃபைவ். இதில் ஃபஸ்ட்டு வந்து பி யூனியன் சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணணும்னா பி இன்டர்செக்ஷன் சி வந்து ட்ரா பண்ணணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது பிக்கும் சிக்கு காமனான பகுதி. இப்போ பிக்கு சிக்கு காமனான பகுதினா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவாங்க, பட் இதுவும் வரும், இதுவும் பியில் இருக்குது சிலையும் இருக்குது. ஸோ இந்த லூப் மாதிரி வருது இல்லையா, இந்த லூப் மாதிரி வர இந்த பார்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. மீன்ஸ் இதில் ஏல போகுது அப்படின்னா பரவாயில்ல, அது பி பார்ட்லேயும் இருக்குது சி பார்ட்லேயும் இருக்குது. ஸோ யூ கேன் கன்சிடர். அடுத்தது இதை சேர்ந்த மாதிரி எடுக்கணும், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த பி இன்டர்செக்ஷன் சி ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிறோம், அது கூட ஏவை சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் ட்ரான் பி இன்டர்செக்ஷன் சி, இது கூட எதை ஜாயின் பண்ணணும், இந்த ஏவை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இது கூட ஏவை ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இப்படி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு, வேஸ்ட் ஆஃப் டைம், இதெல்லாம் உனக்கு டைம் வேஸ்ட்டு. அளவாக இப்படியெல்லாம் ட்ரா பண்ணணும்ட்டு இல்லை, ஷேடிங் தான், தள்ளி தள்ளி வரைஞ்சாவினாவே அது இனஃப். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஓவர். ஸோ எல்எஸ்எஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ஆர்எஸ்எஸ் வந்து கன்சிடர் பண்ணோம். ஆர்எஸ்எஸில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, இதுக்கு வந்து ஹெட்டிங் எழுதணும். இதோட ஹெட்டிங் வந்து பி யூனியன் சி, இதோட ஹெட்டிங் ஏ யூனியன் பி யூனியனில் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது என்ன வரும், ஏ யூனியன் பி. இது வந்து ஏ யூனியன் பி. யூனியன்னா யூனியன் மீன்ஸ் ஷேடிங் ஆல், எது எது ஏ பி எல்லாத்தையும் அப்படியே ஷேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தயக்கம் ஆயிரும், இதுக்கு கீழே வரலாமா வேண்டாமா, இது வரைக்கும் தான் ஏ யூனியன் பி அப்படின்ட்டு இருக்கும். யூ கேன் ட்ரா இது ஃபுல்லாக, இதுவும் ஏ பார்ட்டு, இதுவும் பி பார்ட்டு, ஏ பார்ட் இங்கேயும் இருக்குது, பி பார்ட் இங்கேயும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஏ யூனியன் பிக்கு சேர்ந்த பகுதி. அடுத்தது ஏ யூனியன் சி, இந்த இடத்துல ஏ யூனியன் சி. ஏவையும் சியையும் சேர்த்தாப்புல ட்ராயிங் பண்ணு, இது ஃபுல்லாக ஏ. இந்த இது பிக்குள்ளே இருந்தாலும் அது ஏ பார்ட்டோட சேர்ந்தது தான். ஸோ இது ஃபுல்லாக ஏ, சீனா இது ஃபுல்லாக சி. ஸோ இது ஜாயின்மெண்ட். அடுத்தது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிற, செகண்ட் ஃபிகரும் ஃபிஃப்த்து ஃபிகரும் சேமாக இருக்கும், இந்த ரெண்டுக்கும் காமனான பகுதி இது. இந்த பகுதி இதில் பார், இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது.
அதே மாதிரி இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஆனால் இந்த பகுதி இங்கே இல்லை. ஸோ யூ ஷுட் நாட் கன்சிடர் தட். நீ அதெல்லாம் கூட யோசிக்க வேண்டாம். செகண்ட் ஃபிகரும் ஃபிஃப்த்து ஃபிகரும் சேமாக இருக்கும். ஸோ செகண்ட் ஃபிகர் ஈக்குவல் டு ஃபிஃப்த் ஃபிகர், தேர்ஃபோர் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ்.